கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Our praise be to the Lord God. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விசேஷித்த கூட்டங்களுக்கு வருகை தந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஒருமுறை கூட அன்போடு வரவேற்கிறோம். As you really accepted our invitation with all precious in the name of the Lord, we all invite you. நம்முடைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:28-29 இந்த ரெண்டு வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப முடியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation in this evening, let us turn to Hebrews chapter 12, verses 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்கிரியாய் இருக்கிறாரே. Wherefore we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear, for our God is a consuming fire. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. இங்கே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று நாம் வாசிக்கிறோம். Now here we read, receiving the kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with the reverence and godly fear. அடுத்த வேத வசனத்தில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. In the next words it have been written, for our God is a consuming fire. நம்மை பயமுறுத்தும்படியாக அல்ல. It's not only to threaten us. வரப்போகிற அழிவுக்கு நம்மை தப்பு வைக்கும்படியாக அது ஒரு அன்பின் எச்சரிப்பாக இருக்கிறது. Only to deliver from all ensuing destruction. It is only the loving invitation. அருமையான தேவனுடைய ஜனமே, O dear people of God, இந்த வேத வசனங்களை நாம் உற்று கவனிக்கிற வேளையில் சில முக்கியமான சத்தியங்களை இந்த வேத வசனங்கள் நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. When you just look deeply into the word of God, and it is able to bring us to very important points. பெரும்பாலாக இந்த வேத வசனங்கள், இந்த வேத வசனம் பெரும்பாலான எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அறிமுகமான ஒரு வேத வசனமாகவே இருக்கிறது. Even this word of God, especially even to the Christians, it is very much familiarized, very familiar word. இந்த வேத வசனம் முதலாவது ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. This word of God, first of all, it introduces about the kingdom which will never be moved. இரண்டாவதாக அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை பற்றி இந்த வேத வசனம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. The secondly, it is introduced about a one group of people who are running to receive that immovable kingdom. மூன்றாவதாக அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. Even the word of God says, only to have that kind of immovable kingdom, what kind of service we had to do upon this earth. எப்படி வேண்டுமானாலும் ஆராதிப்பதல்ல, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்கேற்ற ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. The word of God is clarifying that we cannot worship God as we like, as we are going to get the immovable kingdom, and we have to worship the Lord what he desire. நான்காவதாக இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த பூமியிலே செய்யும்படி மனிதனுடைய அறிவினாலோ திறமையினாலோ அல்லது இந்த உலகத்தில் உள்ளதான பணம் பொருள்களினாலோ ஜீவிய செய்ய முடியாது. அதற்கு தேவையானது இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கிருபை என்றும் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. But it only exhorts us that we have to get the grace of God. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நான்கு காரியங்களையும் இந்த நாட்களிலே தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். If it is the will of God, may God help us to meditate these four things. முதலாவதாக ஒரு அசைவில்லாத ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The first of all, we see about a kingdom which cannot be moved. அருமையானவர்களே, இந்த பூமியில்
காணப்படுகிறதான எல்லார் ஆட்சியங்களும் அசைந்து கொண்டிருக்கிறது, சிலர் ஆட்சியங்கள் அசைந்து ஒழிந்து விட்டது என்பதை பெரும்பான்மையாக எல்லா மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள். And even the boss of the people know very well, whatever their kingdom, now it seems to be moving, even some set of kingdom that has been completely abolished. முழு உலகத்திலேயும் ஒரு ராஜ்யம் வருகிறது, மற்றொரு ராஜ்யம் போகிறது. ஒரு கட்சி அரசாட்சி செய்கிறார்கள், பின்பு அவர்கள் போய்விடுகிறார்கள், வேறொருவர் வருகிறார். Even in the world we can find one kingdom comes and another kingdom goes, like that one party rule for a certain time, then they go, another person come for the ruling. சில ராஜ்யங்கள் இல்லாமலே போய்விட்டது. Even some kingdom utterly vanish away out of the earth. இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் என்று வேதம் தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. Even the word of God says clearly, whatever the kingdom that found upon the earth, it'll be only in that state. இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை நாம் கவனிக்கும் போது இது அசையக்கூடியதாக இருக்கிறது, இது மாறி போகக்கூடியதாக இருக்கிறது, ஒரு நாள் வரும்போது இது இல்லாமலே போகக்கூடியதாகவும் இருக்கிறது. Even the kingdom what we see is something immovable, even the kingdom which will never stand, even it will be removed forever and ever. இந்த பூமியில் இருக்கிற இந்த மனித ராஜ்யங்கள் இப்படித்தான். Even all the kingdom that found on the earth is only have the same status. எல்லாமே அசைந்து கொண்டிருக்கிறது. And everything is seems to be moving. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரே வார்த்தையில் காணக்கூடியவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். Even the word of God says whatever that is visible, it seems to be transitory. இன்றைக்கு பூமியில் காணப்படுகிறதான அந்த ராஜ்யங்கள் மனிதனுடைய கண்ணால் காணக்கூடியவைகள். Whatever the kingdom that is seen upon the earth, it is something visible to the eyes of the human being. இவைகள் அசைந்து கொண்டே இருக்கிறது. But it seems to be keep on moving. ஆனால் வெகு சீக்கிரத்தில் இவைகள் இல்லாமலும் போய்விடும். And very shortly this whole thing will be vanish utterly. கண்ணால் காணக்கூடிய எல்லாமே இப்படி தான் காணப்படுகிறது. Whatever that is seen by the eyes is only having the same status. நம் தனிப்பட்ட மனிதர்களை கவனிப்போமேயானால், but if you look into a individual person upon the earth, அருமையான சகோதரன் சாட்சி சொன்னது போல, ஒரு காலத்தில் மனிதன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறான், அதே மனிதர்கள் இன்னொரு காலம் வரும்போது மிக தருத்திரர்களாக மாறிவிடுகிறார். Now what we heard through the testimony, while sometime they are rich people, but when some time comes they became a poor. ஒரு காலத்தில் தருத்திரர்களாக இருக்கிறவர்கள் இன்னொரு காலம் வரும் பொழுது அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறிவிடுகிறார். Even some people who seems to be so poor, but in some time they change to be a wealthy people. இதை குறித்து பிரசங்கி சொல்லும்போது சூரியன் உதிக்கிறது, அது மறுபடி அஸ்தமிக்கிறது, மறுபடியும் தான் உதித்த இடத்துக்கு திரும்பி செல்லுகிறது என்று சொல்லுகிறார். Even that we read in the Ecclesiastes, the sun is rising up and it sets again, it goes to the place where it rises. காற்று ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசையை நோக்கி அடிக்கிறது, மறுபடியும் அங்கிருந்து அதே திசைக்கு திரும்பி வருகிறது, இப்படி சுற்றி சுற்றி கொண்டே வருகிறது என்று சொல்லுகிறார். And also he says that the wind is blowing in one direction, again is blowing in the same direction and go back in such a way, and it is going on and circulating upon the earth. பூமியிலே ஒரு சந்ததி வருகிறது, மற்றொரு சந்ததி ஒழிந்து போகிறது. But even upon the earth, one seed comes, another seed completely, utterly abolished. நமக்கு முன்பாக எத்தனையோ கூட்ட ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து போய்விட்டார். Even before our eyes, one group of people, they all been wiped away, removed away. இன்றைக்கு நாம் இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். But only we happen to be living upon this earth. இன்னும் சில வருடங்கள் கழிந்து போகுமானால் இங்கே இருக்கிற ஒருவர் கூட இங்கே இருக்க மாட்டோம். If some years pass away, even whoever found here, they will never be seen. இப்படி ஒரு கூட்டம் நடந்தால் வேறொரு சந்ததி இந்த இடத்தை நிரப்பும். Even if at all any meeting occur in the place, some other generation they will fill this place. இப்படி எல்லாமே இந்த பூமியில் காணக்கூடிய அனைத்தும் அது அசையக்கூடியதாக அழிந்து போகக்கூடியதாகவே இருக்கு. Whatever that I have seen upon the earth, visible upon the earth, all seems to be destructive and all going to be destroyed. இந்த சூழ்நிலையின் மத்தியில் தான் ஆண்டவர் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை மனுக்குலத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். But only in these circumstances God is introducing
about an immovable kingdom to the human race. But it is something seems to be like an invisible kingdom where no one able to see. அது ஒருபோதும் அசையாது. But that kingdom will never move. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நித்திய ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord God say it is the kingdom that going to stand forever and ever. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. And the kingdom of God will never have an end to that. அது நித்திய நித்திய காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறது. And it is a kingdom that going to last forever and ever. அருமையானவர்களே, oh dear beloved, இப்படி ஆண்டவர் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை இன்றைக்கு மனுக்குலத்துக்கு அறிவித்துக் கொண்டே வருகிறார். And the Lord God is proclaiming about the immovable kingdom to the human race. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படியாகத்தான் இந்த பூமியில் ஆண்டவர் மனிதனை வைத்திருக்கிறார். Only to get that immovable kingdom, God has specially placed a man upon the earth. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், அங்கே இருக்கிற தேவனோடு யுகா யுகமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் மனிதன் மேல் ஒரு பெரிய நோக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். And God is having a great plan about everyone, and everyone must even come into this immovable kingdom. பொதுவாக ராஜ்யங்கள் என்று நாம் பார்க்கும்போது வேதம் ஆறு விதமான ராஜ்யங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறது. When we look into the kingdom, the word of God says about the six kingdoms. ஒன்று தூதர்களின் ராஜ்யம். The first, it is the kingdom of angels. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 16வது வசனத்தில் அதை குறித்து பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். And we read in Colossians chapter 1 verse 16, generally it is written about those angels. இரண்டாவதாக சாத்தானின் ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார். Luke the gospel chapter 11 verse 18, Jesus himself is narrating about the kingdom of devil. வாசியுங்கள். சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? சாத்தானும் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? Even if the Satan is divided against himself, also his kingdom stand. சாத்தானும் கூட ஒரு ராஜ்யம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான். Even the devil, the Satan, is having the kingdom and he is also running that kingdom. மூன்றாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கிறதான அந்த ராஜ்யத்துக்குள் உட்பட்டிருக்கிறோமே இந்த மனித ராஜ்யமாக இருக்கிறது. And the third kingdom, what we all be brought into the kingdom, that is the human kingdom. இந்த மனித ராஜ்யங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நேபுகாத்நேச்சாருக்கு அந்த நாட்களிலேயே ஆண்டவர் காட்டி கொடுத்தார். Even how the kingdom of man, how it would be even in those days, God had clearly shown to that king Nebuchadnezzar. மனிதருடைய ராஜ்யங்கள் இந்த பூமியில் எவ்விதமாய் காணப்படும் என்று இனி வரப்போகிறதான ராஜ்யத்தின் நிலவரங்களை குறித்து அந்த நாட்களிலேயே நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் தெளிவாக ஒரு சொப்பனத்தின் மூலம் அதை வெளிப்படுத்துகிறார். And God was revealing to Nebuchadnezzar what kind of kingdom would be upon the earth, how it would appear, and he was clearly showing through the dream. தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். Daniel chapter 5 verse 21. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. And he was driven from the sons of men, and his heart was made like the beasts, and his dwelling was with the wild asses. They fed him with grass like oxen, and his body was wet with the dew of heaven, till he knew that the Most High God ruled in the kingdom of men, and that he appointed over it whomsoever he will. உன்னதமானவர் மனிதருடைய ராஜ்யங்களின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். The Most High God rules in the kingdom of men. அது இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ ராஜாக்களுக்கு அது விளங்காமல் தெரியாமல் இருக்கிறது. Even today, the monarchs, the kings, and they are not able to understand about it. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறார். எல்லாருக்கும் மேல உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. And even the exalted man,
He seems to be like a god, and the, above all there is God him. அவர் கண்ணுக்கு தெரியாமல் அதரிசனமான தேவனாக இருக்கிறார். And he is a god who is invisible, not seen by the eyes. அவரை விசுவாச கண்ணால் தான் இன்றைக்கு மனிதன் காண முடியும். Only by the eyes of faith a man could see that God. பாவத்தில் ஜீவிக்கிற மனிதன் தேவனை முகமுகமாக காண முடியாது. The man who is ever living under sin, in no way you could see God face to face. அந்த தேவன் இன்றைக்கு மனிதனுக்கு மறைந்திருக்கிறார். Even that God, even hidden, concealing to that kind of man. யார் விசுவாசத்தோடு கருத்தாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And whosoever earnestly, vehemently seeking that God is revealing to those people. ஆனால் இந்த பூமியில் உள்ள ஆன ராஜாக்கள் தங்களுக்கு மேல ஒரு பெரிய ராஜா உண்டு என்பதை அறியாதபடியினால் தாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். Even the kings, they forget that there is some God, and they forget about the God who is ruling over them. அப்படி எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இங்கே நேபுகாத்நேச்சார். And that kind of man who had a perception was that Nebuchadnezzar. அவருடைய பெருமை நிமித்தம் அவன் மனித சமுதாயத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். Because of the pride, he was a man thrown out and cast out of this society of men. மனித சரீரம் இருக்கிறது, ஆனால் அவனுக்குள் மிருகத்தின் ஆவி காணப்பட்டது. But he had the human body, but he had the spirit of the beast. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. It's not a fable. நடந்த சம்பவம். It's a real incident that happened. அந்த தேசத்துக்கு சென்றால் இதை பற்றிய சரித்திரங்களை அறிந்து கொள்ளலாம். If we go to that kingdom, you could understand about that history. மனிதர்கள் மத்தியிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களை போல அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். And he was a man driven out by man, and he was living among the beasts. எனவே மனித ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். And we could see about the kingdom of men. இந்த மனித ராஜ்யத்தின் மத்தியில் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ற ஒரு நான்காவது ராஜ்யத்தை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துது. Even the word of God introduce fourthly about the kingdom of the dear son. கொலோசியர் முதலாம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தலருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Who has delivered us from the power of darkness and has translated us into the kingdom of his dear son. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். And here we could read about the kingdom of his dear son. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? What kind of kingdom it is? இதே மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதன் எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லமை உள்ள தேவனை அவன் விசுவாசித்து அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அந்த மனிதனை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவனை சுத்திகரித்து தன்னுடைய ஆவியினால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். And when man believe that God, and while he believe God is cleansing and making his sins to be forgiven. தேவன் ஆவியாக இன்றைக்கு மனிதனுக்குள்ளே பிரவேசித்து வாசம் பண்ணுகிறார். The Lord God had entered in the spirit and seems to be dwelling in man. அசுத்த ஆவி பிடித்த சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம். And we could see about the people who are possessed with unclean spirit. நம்மை போன்ற மனிதர்கள் தான். And they all look like as we are like a man. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிறதான அந்த மனுஷ ஆவிக்குள்ளே பிசாசினுடைய ஆவி ஆதிக்கம் செலுத்துகிறது. Even though they had a human spirit, but the evil spirit seemed to be dominating in those people. சாதாரண மனிதர்கள் செய்கிற காரியத்தை செய்ய முடியாமல் அவர்களை பிடித்திருக்கிற பிசாசினுடைய அசுத்த ஆவியினுடைய காரியங்களை செய்யும்படி அவருடைய சரீரம் அதற்கு அடிமையாக போகிறது. And not able to do like an ordinary man, as they are possessed by that unclean spirit, and they obey and do to that spirit. எப்படி இந்த நேபுகாத்நேச்சாருக்குள் மிருகத்தின் ஆவி உள்ளே போனபோது அவன் மிருகத்தை போல அவன் காட்டிலே போய் புல்லை மேய்கிறதும் முடி வெட்டாமல் நகம் கட் பண்ணாமல் அவன் குளிக்காமல் தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளாமல் அவன் ஒரு அசுத்தனாய் மிருகத்தை போல சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ அதே போல இந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதனும் கூட மனிதன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதவனாக காணப்படுகிறதை நாம் எல்லாரும் பார்க்கிறோம்.
And even the people who are possessed with unclean spirit, even the Nebuchadnezzar, and he was going into the jungle and forest, and he was eating the grass, and he never cut his hair, and all his nails have been grown, and he was like that beast. அசுத்தாவி பிடித்த மனிதர்கள் பல்லு விளக்குறதில்ல. Even the people who are possessed with unclean spirit, they never even brush their teeth. சரியான வஸ்திரங்கள் உடுத்துகிறதில்ல. Even they don't wear proper garments. தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறதில்ல. Even they don't keep clean. மனிதர்களோடு சேர்ந்து ஜீவிக்க அவர்கள் கடந்து வருகிறதில்லை. They don't like to come among and live with the men. நம்மை போன்ற சரீரம் அதன் அவயவங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தாலும் அவருடைய ஆவியில வித்தியாசம் இருக்கு. Even though they have a human body, but in the spirit they are very different. ஆனபடியால் அந்த அசுத்த ஆவி அவர்களை அவிதமாக நடத்தி கொண்டு போகுது. That's why that unclean spirit direct them in a different way. இதே மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஆவி அவனுக்குள் பிரவேசிக்கிறார். When man fear God and commit himself, the spirit of the Lord enter in him. அதை பரிசுத்த ஆவி என்று நாம் சொல்கிறோம். And we call it something as a holy spirit. இந்த பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதன் ஆளுகை செய்யப்படும் போது நடத்தப்படும் போது அவனுடைய ஜீவியத்தை தேவன் ஆளுகை செய்கிறார். அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். When the man possessed with the Holy Spirit and God seems to be dominating him, that it is why it's called as a kingdom of his dear son. தேவன் அன்பின் குமாரனாக ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசித்து அவனை ஆளுகை செய்து பரிசுத்தத்தில் அன்புல விசுவாசத்தில் நம்பிக்கையில தேவனுக்கு ஏற்ற காரியம் செய்கிற விஷயத்தில் ஒரு மனிதனை தேவன் ஆளுகை செய்து நடத்தி கொண்டே போகிறார். And he is like the kingdom of the dear son in all that, even faith, even the love, in holiness, making to do better thing. எத்தனையோ அசுத்தாவி பிடித்த மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு சந்நிதியில் வரும்போது தேவ பிள்ளைகளுடைய பரிந்து பேசி ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அவர்கள் அசுத்த ஆவியின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுக்கு பிரியமான ஜனமாக ஒரு பரிசுத்த ஜீவியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் காண முடியும். Even the people who have got that demon possession, even because of the prayer, they have been delivered. How they are able to be filled with the love of God. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் இன்றைக்கு இந்த பூமியிலே மனிதர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. Even the kingdom of the dear son is now even operating in the midst of the human being. இந்த மனிதர்களை பூமியில் உள்ளான ராஜாக்கள் மனுஷ அரசாட்சியில நடத்தி கொண்டு போனாலும் அதன் மத்தியில் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுக்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளு ஜீவிக்கிறதான எத்தனையோ தேவ ஜனங்கள் இந்த பூமியில உண்டு. Even though the people are ruled by those rulers, but the people who possess the Holy Spirit and how they live for the Lord, அவர்களுக்குள்ளே தேவன் தன்னுடைய ஆளுகையை செய்து கொண்டே இருக்கிறார். Even in the midst of them, God is keeping his dominion. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். And they have been guided and led by the Holy Spirit. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் காணப்படுகிறேன், தேவன் என்னை ஆளுகை செய்கிறார் என்ற நிச்சயம் உள்ள தேவ ஜனங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இதே மனித ராஜ்யத்தின் மத்தியில் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. Even the midst of the kingdom of man, even the kingdom of the dear son is also operating. ஐந்தாவதாக பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் இல்லாவிட்டால் ஆயிரம் வருட அரசாட்சி என்ற ஒரு ராஜ்யத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. And even the next lady said about the kingdom of the saints or the millennium. வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 6 வசனத்திலும் இன்னும் பல இடங்களிலும் அதை குறித்து நாம் படிக்கிறோம். Even in Revelation chapter 20 verse 6, in some other verses we read about that millennium. வாசியுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள். Blessed and holy is he that hath part in the first resurrection. On such the second death hath no power, but they shall be priests of God and of Christ and shall reign with him 1,000 years. இதே பூமியில் இந்த ஆட்சி நடக்க போகிறது. Even the same earth, this kind of ruling is going to occur upon the earth. அந்த ராஜ்யத்தின் தன்மைகளை குறித்து பலரும் அறிந்திருக்கிறோம். And we know about the condition of those ruling of the millennium. தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். And the Lord God, he created this earth. ஆனால் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இருந்ததான அந்த தன்மையில் இந்த பூமி இன்றைக்கு இல்லை.
And the Lord who created now the present earth is not to that state. ஆதி மனிதனாகிய ஆதாம் செய்ததான பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. Even the first man Adam, even the earth which was established for him, because as he committed sin, it was cursed. இன்றைக்கு சபிக்கப்பட்ட ஒரு பூமியில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And even today we are living upon the earth which is being cursed. தூதர்களில் சிலர் விழுந்து பிசாசாய் மாறி போனார். Even in the midst of angels they have been fallen and they have been turned to be that is Satan, a evil spirit. அவர்களுடைய விழுகையின் நிமித்தம் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிற்று. And because of the fall of the angels, even the earth has become lost its power and form. அதை ஆதியாகமம் 1:2 வசனங்களில நாம் வாசிக்கலாம். And we could read about in the Genesis chapter 1 verses 1 and 2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். In the beginning God created the heaven and the earth was without form and void and darkness was upon the face of the deep. இந்த முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவு காணப்படுகிறது. And even from the first verse even to the second verse we find about a great breach. தேவன் சகலவற்றையும் அதனதனுடைய காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். And the Lord God is able to do everything and perfectly according to the time. அவர் பூரணர், பரிபூரண தேவன். And he is a perfect God. அவர் அபூர்ணமான ஒழுங்கில்லாத ஒன்றை அவரால் சிருஷ்டிக்கவே முடியாது. And he could no way create an imperfect thing which has no form. அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். And in the beginning he created heaven and earth. ஆனால் தூதர்கள் விழுந்தது நிமித்தம் இரண்டாவது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போயிற்று. There was a fall of the angels as we read in the second where the earth was without form and void. அதன் பிறகு மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட அவனும் விழுந்தான். And nextly the man who had been created he also falls. அவன் விழுந்தபோது இதே பூமி முள்ளையும் குருக்கையும் பிறப்பித்தது. And as you pause, even the same earth was bringing about the thorn and the briars. உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். And even the earth would be cursed because of you. அது உனக்கு முள்ளையும் குருக்கையும் பிறப்பிக்கும். And only that will bring forth the thorns and briars for you. இப்படியாக ஒழுங்கின்மையும் வெறுமையும் முள்ளும் குருக்கும் நிறைந்த நான்கு சாபங்களோடு கூடதான் இந்த பூமி இன்றைக்கு காணப்படுகிறது. Even today we can find the earth is having the four curses, something without form, void and thorn and briars. இந்த சபிக்கப்பட்ட பூமியில் தான் இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Only we are living upon the earth which seems to be cursed. ஆனால் இதே பூமியில் உள்ளதான சாபங்கள் நீக்கப்பட்டு இதே பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக ஒரு நாள் மாறப் போகிறது. Even all the curses are going to be removed away. The same earth going to be changed as a blessed one. அன்றைக்கு தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் ஜீவித்ததான ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பூமியை அரசாட்சி செய்வார்கள். The people who ever fear the Lord, that one group of people will be ruling this earth. அவர்கள் இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். And those people they will be ruling upon for 1000 years. கர்த்தராகிய இயேசு அன்றைக்கு ராஜாதி ராஜாவாக எருசலேமிலே வீற்றிருப்பார். And the Lord Jesus Christ he'll be seated in Jerusalem as a king of kings. பூமி எங்கும் அவருடைய பரிசுத்தவான்கள் ராஜாக்களாக பிரபுக்களாக வைக்கப்படுவார். And even all the earth the people of God they would be kept as a king and princes. 1000 வருடத்துக்கு அசைக்கப்படாத ஒரு நீதியுள்ள அரசாட்சி இதே பூமியில் நடக்க போகிறது. Even for 1000 years unshakable that kind of kingdom going to be established upon the earth. அதைத்தான் 1000 வருட அரசாட்சி இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். That what we know able to understand it is the 1000 years reign it is the kingdom of the saints. ஆறாவதாக நித்திய ராஜ்யம் இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And we read about sixthly about the eternal kingdom which is called the kingdom of God or the kingdom of heaven. அந்த ராஜ்யம் வரும்போது இந்த பூமியில் உள்ள ஒன்று இந்த பூமி இங்கே இருக்காது. And when that ruling come upon
the earth will never be remaining in the same state. இப்பொழுது காண்கிற இந்த வானமும் இருக்காது. Even what we see, the heaven, the sky, this will also never be visible. இப்பொழுது காண்கிற இந்த சமுத்திரமும் இல்லாமல் போய்விடும். Even what we see, the sea, the ocean will disappear. எல்லா ஒழிந்து போகும் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக சிருஷ்டிப்பார். And everything will vanish away and God will newly create everything. அது ஒருபோதும் அசையாது. And that will never be moving. அது என்றென்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். And it will be everlastingly going to last long. அதற்கு பேர் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சியோன் என்று அழைக்கப்படுகிறது. And it will be called as a new heaven, new earth, new Jerusalem and Zion. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்கள். Let us turn our attention to the Revelation chapter 21 verse 1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away and there was no more sea. கர்த்தருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்களில் அதை குறித்து நாம் சற்று விளங்கி படிக்க கர்த்தர் அனுமதித்தால் விளங்கி படிக்கலாம். Everybody is the will of God in the coming days, and if you want to learn elaborately, and we could learn it. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எருசலேமையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். And God is creating new heaven and new earth and new Jerusalem. இது அல்லாத ஒரு நித்திய நரகம் என்கிறதான இன்னொரு இடமும் அந்த நாட்களிலே காணப்படுகிறது. Even apart from all that, there will be a everlasting hell of fire also will be seen. அதுவும் நித்தியமாக காணப்படும், அதுவும் அசையாது அழியாது. And that is going to be everlasting, that will not be shaken, it will not be movable. ஏன் அன்பான தேவன் அப்படி ஒரு இடத்தை சிருஷ்டித்தார்? Why that loving God had created such kind of thing? அதைத்தான் எபிரேயர் எழுதின நிருபம் 12 அதிகாரம் 29 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In Hebrew chapter 12 verse 29 we read about that. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. For our God is a consuming fire. 28வது அன்பின் எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமல் தேவனை மறுதலித்து, இல்லாவிட்டால் தேவன் இல்லை என்று சொல்லி அவருக்கு பிரியமில்லாமல் ஒரு அருவருப்பான வாழ்க்கையை இந்த பூமியிலே செய்தவர்கள் போய் சேருகிற ஒரு இடம் தான் இந்த நித்திய நரகம். Now it is eternal fire, even the God who is allowing, but the people who ever do abomination, they will go to that place. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 41 வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது. Even Matthew chapter 25 verse 21 it clarifies those things. வாசி. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு விசுவாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிலே போங்கள். Then shall he say also unto them on the left hand, depart from me, ye cursed, into everlasting fire prepared for the devil and his angels. அருமையானவர்களே, ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய அக்கினிக்குள்ளே போங்கள் என்று சொல்லுகிறார். And God is saying to the one group of people, you cursed and into the everlasting fire and prepare for the devil and his angels. இந்த இடத்தில் நான் உற்று கவனிக்கும்போது தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் கூட இந்த வேத வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. When you just look clearly, the way that God clarify how a God is a loving God. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட இடம்தான் நித்திய அக்கினி. And it is the eternal fire, everlasting fire, which have been prepared for the devil and his angel. மனிதனுக்காக அது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல. It's not a place that has been exclusively created for the human being. ஆனால் இந்த பூமியில் மனிதன் நித்திய ராஜ்யத்துக்குள்ள வரும்படியாக அவனுக்கு சில நாட்களை ஆண்டவர் கொடுத்து இந்த பூமியில் வைத்திருக்கும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த நாட்களை தேவனுடைய மனதை அறிந்து ஜீவிப்பதற்கு பதிலாக தேவனை மறந்து, தேவனை மறுதலித்து, பிசாசுக்கும் அவனுடைய விருப்பங்களுக்கும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து ஜீவித்தது நிமித்தம் இந்த மனிதர்களை கடைசியாக சாத்தானுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு அவர்களை போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Even the man who have been created to worship the Lord,
as you have forgotten, as you did all the abomination, and the Lord God finally he is sending to the place which have been prepared for the Satan and his angels. இப்படியாக வேதம் ஆறு விதமான ராஜ்யங்களை குறித்து நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறது. Even the word of God it very clearly really narrates about the six kind of kingdoms. இன்றைக்கு இந்த ஆறு விதமான ராஜ்யங்களில் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை குறித்தும் மனித ராஜ்யத்தை குறித்தும் சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். Even today I've been persuaded I wanted to share something about the kingdom of man and the kingdom of your dear son. அருமையான நண்பர்களே, oh dear friends, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, oh dear children of God, தேவனுடைய அன்பை இந்த சாயங்கால வேளையில் சற்று நாம் சிந்திப்போமாக. Let's meditate about the love of God in this evening. ஒரு பக்தன் இவ்விதமாக சொன்னான். One godly man, he says in this way. ஆண்டவருடைய அன்பை வர்ணிக்கிற வேளையில், while he was claiming about the love of God, இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா மரத்தினுடைய கிளைகளையும் நான் பிரஷாக எடுத்துக்கொள்ளுகிறேன். And I take all the branches even upon the earth, I take it something like a brush. இவ்வளவு பெரிய பூமியை பார்க்கிலும் மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறதான சமுத்திரத்தின் தண்ணீரை நான் இங்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். Even all that ocean which is like a three part, I take it something like a ink. உலோபரிய வானத்தை நான் ஒரு பேப்பராக எடுத்துக்கொள்கிறேன். Even that vast sky, I take it something like a paper. மரக்கிளைகளாகிய இந்த பிரஷை எடுத்து இங்காகிய சமுத்திரத்தின் தண்ணீரிலே தொட்டு பேப்பராகிய இந்த வானத்திலே எழுதினாலும் ஆண்டவருடைய அன்பை எழுதி முடிக்க முடியாது. பேப்பரும் பத்தாது, சமுத்திரத்து தண்ணீராகிய இங்கும் பத்தாது, மரக்கிளைகளாகிய பிரஷும் பத்தாது என்று சொன்னார். Even I say he's wanting to write about the love of God, keeping all the branches of the earth, taking the sea as a ink, even writing upon the paper of the sky, even there won't be no water, even the brush will completely water to write about the love of God. ஆண்டவருடைய அன்பு மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. Even the love of God, which is something not able to touch even the mind of a man. வேதம் தேவன் அன்பாகவும் இருக்கிறார் என்று சொல்லாமல் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. And even the Bible says he is not the God of love, he is always God with the love. அதை எதற்கும் ஒப்பிட முடியாதபடியினால் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி முடிகிறது. As it cannot be, that love cannot be compared to anything, he is always with the love. ஆம், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு நிர்பாக்கியவனாகவே காணப்படுகிறார். Until a man able to understand about that love, he seems to be a wretched person. அந்த அன்பு ஒரு நாள் என்னையும் சந்தித்தது. Even that love one day met me. உங்களில் பலரையும் சந்தித்தது. Even it met even many as you seated here. அந்த அன்பினால் நம்மை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளிலிருந்து இந்த அன்புக்கு பலத்த வல்லமை இருக்கிறபடியால் எல்லா கட்டுகளிலிருந்து அந்த அன்பு நம்மை வெளியே கொண்டு வந்து, as we have been bound by many things, this love is having a great power, is able to bring us out of all those bonds. அன்பினுடைய சுபாவங்களை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். And we read about the nature of the love in the scripture. ஆண்டவருடைய அன்பின் வல்லமையை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். And we read in the scripture the power of his love. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அது எவ்வளவு விசாலமானது என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. Even the word of God narrates how the love of God is having a great depth and length. விழுந்து போன மனுக்குளம் இன்றைக்கு தேவனுடைய அன்பை அறிந்து அந்த அன்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடைசியாக அந்த நித்திய ராஜ்யத்தில், அசைவில்லாத ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார். And the Lord God is keeping the man that he must be able to understand the love of God, that he must be able to read that the kingdom, immovable kingdom. மனிதனை இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருப்பதற்கு அநேக காரணங்கள் கிடையாது, ஒரே ஒரு காரணம். There are not many reasons why God keeps a man upon the earth. It's only one reason. ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த பூமியில் முழு பூமியிலேயும் குடியிருக்கிற மனிதனை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். Only with the one intention,
the Lord God keep all those men to inhabit upon the earth. அருமையான நண்பர்களே, oh dear beloved friends, நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். You may be a Christian knowing about God, Jesus, or may not know about him. எந்த மதத்தை தழுவினவர்களாக கூட இருக்கலாம். You may be a person belonging to any kind of religion. இந்தியாவில் மட்டும் ஏறக்குறைய 4600க்கு அதிகமான ஜாதிகள் உண்டு. எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். Even in India we have more than 4,600 caste and community may belong to any kind of that. 1600 க்கு அதிகமான பாஷைகள் உண்டு. எந்த பாஷையை பேசுகிறவர்களாக இருக்கலாம். You may have more than 1,600 languages. You may belong to any kind of those languages. அவ்வளவு பேரையும் ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருப்பதற்கு अनेक நோக்கம் கிடையாது, ஒரே ஒரு நோக்கம். Why God keep those people upon the earth? Not the many reasons, only one reason. மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதை அறிந்து, தன்னை குறித்து அவர் என்ன விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக மட்டும்தான் மனிதன் இந்த சரீரத்தில் ஆண்டவர் பூமியில் வைத்திருக்கிறார். And God is having a great purpose that he must understand about the Lord and why he keeps upon in the body. He must know that for that purpose he keep him upon the earth. இந்த பூமியில் இருக்கிறதான மனித ராஜ்யங்களினுடைய நிலவரங்களை குறித்து நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல, நேபுகாத் நேச்சார் என்றதான அந்த தலை சிறந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் தெளிவாக வெளிப்படுத்தின அந்த பகுதியை நீங்கள் அறிந்து கொள்ளும் முடியாக அந்த பகுதிக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். And even I just invite you about the great king who lived upon the kingdom of men about the Nebuchadnezzar. தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let us turn our attention to Daniel the 2nd chapter. அன்றைக்கு இந்த நேபுகாத்நேச்சார் முழு உலகத்திலேயும் தலை சிறந்த ஒரு ராஜாவாக இருந்தார். And in that time the king Nebuchadnezzar was seems to be a paramount than any other king. அவருடைய அரசாட்சியின் காலம் ஒரு பொற்காலம் என்று கருதப்பட்டது. Even all his ruling it was considered to be a golden days. அந்த நாட்களில் அவன் ஒரு சொப்பனத்தை கண்டார். In those days he was able to see a dream. வரப்போகிற இனி வரப்போகிற நாட்களில் இந்த உலக ராஜ்யம் எப்படி காணப்படும் என்பதை குறித்து அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் தெளிவாக காட்டி கொடுக்கிறார். And the Lord God is saying and he revealing to the dream what kind of ensuing kingdoms going to be appear upon the earth. அவன் ஒரு பெரிய சிலையை காண்கிறார். Now he is able to see a great statue. அந்த சிலையினுடைய தலை சுத்த பொன்னாக இருக்கிறது. And even that the head of that statue it seems to be a pure gold. அதன் பிறகு அவனுடைய மார்பும் புஜமும் வெள்ளியாக இருக்கிற ஒரு பகுதியை அவன் காண்கிறான். And he was able to see his chest and arm is something like a silver. அதன் பிறகு அவருடைய தொடை பகுதி எல்லாம் வெங்கலமாக இருக்கிறதை காண்கிறார். And he could able to see those thigh as something like a bronze. பிறகு அந்த சிலையினுடைய கால் பகுதி இரும்பாக இருக்கிறதை காண்கிறார். And next he was able to see the part of the leg is with the iron. கடைசியாக அந்த பாதம் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்ததாக பார்க்கிறார். And finally he could able to see those our feet is having all those iron and clay joined together. படி படி படியாக குறைந்து கொண்டு வருகிறதை அவன் காண்கிறான். And you could able to see gradually decreasing one after another. இப்படி ஒரு சிலை நின்று கொண்டிருக்கிறது. Now you are able to see a big image like a statue. அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மனிதனுடைய கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த பாதி இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிற அந்த பாதத்திலே மோதுகிறது. Now while everybody was seeing a stone which was not moved by a human hand able to dash against the feet where it was mingled with the iron and clay. இந்த கல் உருண்டு வந்து அந்த பாதத்தில் விழுந்த உடனே அந்த சிலை நொறுங்கி போகிறது. When that stone came and dashed against that feet that whole statue completely crumbled. பொன்னும் நொறுங்குகிறது, வெள்ளியும் நொறுங்குகிறது, வெங்கலமும் நொறுங்குகிறது, இரும்பும் நொறுங்குகிறது. And even all those gold, even the silver, bronze and the iron, everything completely being crumbling. அவைகள் ஏகமாய் நொறுக்கப்படுகிறது. And all utterly completely be crushed. அது நொறுக்கப்பட்டது மட்டுமல்ல, கோடை காலத்தில் போர் அடிக்கிறதான அந்த களத்தில் இருக்கிற பதரை போல் ஆகி
அவைகளெல்லாம் பறந்து போய்விட்டது. And in something in that time of summer, like a harvest, the chaff which have been driven away. அவைகளுக்கு ஒரு இடம் காணப்படாதபடிக்கு அவைகளெல்லாம் காற்றினால் அடித்து கொண்டு போகப்படுகிறது. அவைகளை கண்ணால் காணவே முடியவில்லை. And something which have been carried out by the wind, it was being carried away, not seen by the eyes. இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சம்பவித்தது? While he was seeing what happened, அந்த சிலையை மோதினதான இந்த கல்லோ பெரிய பர்வதமாக மாறிவிட்டது. Even what it dashed against the image, the statue that turned to be a mass stone. அது பூமியை எல்லாம் நிரப்பிற்று. And it really filled the whole earth. இப்படி ஒரு சொப்பனத்தை அவன் கண்டு விழித்துக் கொண்டான். When he got the dream, he was awakened. ஏதோ சொப்பனமும் கதைகளும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று யாரும் யோசிக்க கூடாது. You should not think we are speaking about a story, about a dream. இவைகள் சொப்பனம் போல கதையை போல காணப்பட்டாலும் இதற்குள்ளே ஆழமான அசையாத சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We had understand even though we speak about like a dream, like a story, but there is immovable truth is lying behind it. இப்படி ஒரு பெரிய பர்வதமாக இவைகள் காணப்பட்டது. Now it appear like a huge mountain. அருமையான தேவனுடைய ஜனமே, oh dear people of God, இந்த பெரிய பர்வதம் தான் நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல காணப்படுகிறதான வரப்போகிறதான இந்த பூமியில் சம்பவிக்க போகிற 1000 வருட அரசாட்சி. That what I say, the great mountain which is going to come, and that is the 1000 years, a millennium. இந்த மனித ராஜ்யங்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரப்போகிறது. Even all the kingdoms of men and shortly it is going to see an end. இதனுடைய அர்த்தம் தெரியாமல் இந்த ராஜா கலங்கி காணப்படுகிறார். As he was not able to know the interpretation, he was greatly troubled in heart and mind. கடைசியாக பாபிலோனில் உள்ள எல்லா ஞானிகளுக்கும் இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லும்படியாக அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டது. Now he had given information to all the wise people found in Babylon to give interpretation for the dream. பாபிலோனில் உள்ள அந்த கல்தேய தேசத்தில் உள்ளதான ஞானிகளுக்கு அதை அறிவிக்க கூடாமல் போயிற்று. And even it was not able to interpret by those Babylonian, those wise people. நீங்கள் சொப்பனத்தை சொல்லும் ராஜாவே, நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். And they were saying, O king, you tell the dream and he will give the interpretation. ராஜா சொல்லுகிறான், இல்லை, காலதாமதம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் இதற்கு இதனுடைய சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் நீங்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுவீர்கள், உங்களுடைய வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். And now the king says, you are delaying. Who had to tell the dream and the interpretation, if not the whole house will be destroyed and made as a dunghill. கடைசியாக அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. ராஜா கட்டளை, ராஜாவரிடத்தில் பிறந்த கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Even the time is approaching near which was commanded by the king to be fulfilled upon those people. அங்கே ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். But in that place there was a one man of God. முழு பாபிலோனும் பாவத்தில் முழுகி தங்களுடைய விருப்பம் போல ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவனாக காணப்படுகிறார். Even the whole Babylonia was filled with all kind of sin, but there was a one man of God who feared the Lord. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே தேவ சித்தம் செய்கிறார். And the man who was beloved to the Lord, even in that Babylonian kingdom, was doing God's will. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மனிதன் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலேயும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். Wherever man is pleasing to the Lord, wherever he might be, God would be guiding that kind of person. சூழ்நிலைகள் சரியில்லை என்று சொல்லி நாம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக ஜீவிக்க முடியாது. As their circumstances is not right, we cannot live controversially to that. எந்த இடத்திலேயும் தேவனுக்காக ஜீவிக்கும்படி தேவன் தம்முடைய ஜனங்களை எழுப்பி பலப்படுத்திக் கொண்டே வருகிறார். Whatever the pride God is raising the people so that they might could live for the Lord. இந்த மனிதன் நாள்தோறும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறான். But this man all through the day he was walking with the Lord. இவன் ராஜாவினுடைய பிரதானியின் இடத்தில் அவகாசம் கேட்டுக்கொண்டு ராஜாவை சந்திக்கிறான். And he even getting even the occasion
of the real and able to see the key. எனக்கு சமயம் கொடு, நான் இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுகிறேன். And give me time and I could give, tell the dream and even the interpretation. சமயம் கொடுக்கப்பட்டது. Even the time was given to him. அவன் ராக்காலத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். And during the night time we are praying to the Lord. ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ராஜாவினுடைய நினைவில் ஏற்பட்ட அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தெளிவாக காட்டி கொடுக்கிறார். And God is revealing what was found in the mind of that dream and even the interpretation of the king. 30வது வசனத்தில் வாசித்தால் தானியேல் ராஜாவோடு பேசின அந்த முக்கியமான சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். And while you read the 30th verse, as Daniel was conversing with the king, the important occasion is seen in that place. வாசியுங்கள். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. But as for me, the secret is not revealed to me for any wisdom that I have more than any living, but for their sakes that shall make known the interpretation to the king, and that thou mightest know the thoughts of thy heart. ஒரு ஞானியினாலும் வெளிப்படுத்த முடியாத ஒரு முக்கியமான காரியத்தை தான் இந்த தானியேல் தேவரிடத்தில் அறிந்து கொள்கிறார். What the wise man, what he was not able to reveal and understand, Daniel was able to know from the Lord. அந்த தேவனுடைய மனிதனுக்கு இருக்கிற தாழ்வை பாருங்கள். And see the humility, what was found in the man of God, Daniel. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்று தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தி உமக்கு அறிவிக்கவில்லை. It's not that I am having a great wisdom and who's ever living upon the earth. ராஜாவுக்கு இந்த காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். But the king must understand about the dream and the interpretation. ஒரு தேவன் உண்டென்றும் அந்த தேவன் மனிதர் ஆட்சியத்திற்கு மேலாக இருந்து ஆளுகை செய்கிறார் என்பதை ராஜா அறிந்து கொள்ள வேண்டும். And the king must understand there is a one God who is working above the kingdom of men. வல்லவனுக்கு மேல வல்லவன் ஒருவன் உண்டு, எல்லாருக்கும் மேல வல்லவர் ஒருவர் உண்டு என்பதை இந்த பூமியில் உள்ள வல்லவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And any powerful man must understand there is a powerful God, and any powerful man must understand that. ராஜாக்களே, உங்களுக்கு மேல் ஒரு ராஜா உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Oh kings, you have to understand there is a king high above you. அதிகாரிகளே, அதிபதிகளே, தொழில் அதிபர்களே, உங்களுக்கு மேல ஒரு ராஜா உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Oh rulers, oh industrialists, a great people, you have to understand there is a God high above. இந்த பூமிக்கு இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை ராஜாவுக்கு வெளிப்படுத்த முடியாக, கடைசி நாட்களில் நடக்க போகிறதை காட்டி கொடுக்க முடியாக இந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். And God had revealed what going to happen in the future, what going to happen in the kingdom. God had revealed to me. And the சிலையினுடைய தலை பொன்னாக இருக்கிறது. Even that image, the statue of the head, it was a pure gold. அதுதான் உம்முடைய காலம். That is your time. இந்த காலம் பொற்காலம். Your time is a golden time. இந்த ராஜ்யம் ஒளிந்து போகும். But this kingdom will be abolished. இந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம் என்று ராஜாவே நீர் எண்ணிக்கொள்ள வேண்டாம். Oh king, you need not think about the kingdom what you are ruling, that going to stand forever and ever. இந்த ராஜ்யம் அசைந்து போகும். But this kingdom will be moved. தரம் குறைந்த வெள்ளிக்கு ஒப்பான இன்னொரு ராஜ்யம் அதன் பிறகு எழும்பும். Another thing, an inferior metal like a silver, that kind of kingdom going to appear upon the earth. அதுவும் ஒளிந்து போகும். Even that will also vanish away. அதன் பிறகு தரம் குறைந்த, அதை பார்க்கிலும் தரம் குறைந்த வெங்கலம் போன்ற இன்னொரு ராஜ்யம் எழும். And even after that, you can find something inferior to those metal like a brass going to appear upon the earth. அதுவும் ஒளியும். Even that will also vanish away. அதன் பிறகு அதை பார்க்கிலும் தரம் குறைந்த இரும்புக்கு ஒப்பான இன்னொரு ராஜ்யம் எழும்பும். Even after that, inferior to that, yet something equal to iron going to rise upon. அதுவும் ஒளிந்து போகும். Even that also will vanish away. அதன் பிறகு அதை பார்க்கிலும் தரம் குறைந்ததான இரும்பும் களிமண்ணும் சேர்ந்ததான ஒரு ராஜ்ய உண்டா? Even after that, something inferior, the kingdom which is mixed with the iron and clay going to appear. அதுவும் ஒளியும்.
even that also will vanish away. Oru kal purandu varum, and but a stone going to roll upon, andha silaiyin paadathai modum, and going to dash against the feet of that image, adu yegamai norungum, and it will be utterly be destroyed, adu padaraga maarum, and it will be turned to be like a chaff, kaatra adai adithukondu pogum, even the wind will drive it away, andha kal periya parvathamaga bhoomiyai nirappum, and that even stone going to fill the whole earth like a great mountain. இனி இந்த பூமிக்கு சம்பவிக்க போகிறது என்பதை இந்த தேவனுடைய மனிதன் மூலமாக ராஜாவுக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். Even what is going to happen upon the earth through the man of God, God was revealing to that king. நான் ஒரு கேள்வியை உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். But I want to question one question with all kindness. இப்பொழுது நாம் பார்த்ததான இந்த ராஜ்யங்களிலே நாம் இருக்கிற இந்த ராஜ்யம் அந்த சிலையின் எந்த பகுதியில் உள்ள ராஜ்யம் என்று யாராவது சொல்லுங்க. Can you say the part of that image, the statue, what kind of part we are today? இந்த சிலைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? What is the affinity, a relationship with this image, this statue? சம்பந்தம் இல்லாத ஏதோ கட்டு கதைகளை இவர்கள் மேடையில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோமா? Do you think what it is not related, speaking like a fable upon the stage? இது கட்டுக்கதை அல்ல, கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். It's not a fable that every man must compulsorily know. The God is a consuming fire. அந்த சிலையின் கடைசி பகுதியாகிய பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் சேர்ந்த கூட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறதான உறுதியற்ற இந்த அரசாங்கத்தை, இந்த ராஜ்யத்தை காட்டுகிறது. Is only speaking about even the kingdom which is having coalition, which is mixed with the clay and iron. It only reveal about the present government. மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த பூமியை ஆளுகை செய்து ஒளிந்து போயிற்று. அருமையானவர்களே, oh dear beloved, all the kingdoms, they ruled and vanished away from the face of the earth. நீங்கள் சரித்திர புத்தகத்தை எடுத்து படித்தால் அதை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். When you take the history book, you can understand all these things very clearly. Ella rajyangalum olindu poyitu, and all the kingdoms vanish away. Sappanam evalavu nichayam ulladaga irukkirathu. See how the dream is something very sure. Adanudaiya artham evalavu teliyulladaga irukkirathu. How those meaning interpretations, vanavu bhoomiyum olindu pogum, devanudaiya vaarthaiyil oru uruppu kuda oliyadu. Even the heaven and earth will pass away, even the jolt of the earth, the word of God will never pass away. Pala noochukanakkana varanangal முன்பாக காண்பிக்கப்பட்ட இந்த சொப்பனம் இன்றைக்கு எவ்வளவு தெளிவாக நம் மத்தியிலே நம்முடைய காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை சிந்தித்து பாருங்கள். You just think about what it was shown a century back. How clearly that is occurring even in the present time. இரும்பும் களிமண்ணும் ஒன்றாக இருந்தாலும் ஒன்றோடொன்று ஒட்டாதது போல, as iron and clay, even though they seem to be united, are they never joined together. பலர் சேர்ந்துதான் இன்றைக்கு ஒன்றாக கூட்டாட்சி அமைக்கிறார்கள், ஆனால் இருதயத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளுகிறதில்லை. Even all joined together making a coalition government, but in the heart they are not able to unite, not join together. நொறுங்கி போகிற ஒரு அரசாட்சி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். And we have come to a time where it going to be grumble, going to be made into powder. மிக பலவீனமான ஒரு அரசாட்சியின் காலத்துல வந்திருக்கிறோம். And we have come to a very weak governing power kingdom. அசையக்கூடிய, அழியக்கூடிய, இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். And we have come to a period of time where it could be moved and it could be destroyed. இன்னொரு காலம், இன்னொரு ராஜ்யம் அந்த பூமியிலே எழும்ப போகிறது என்று யோசிக்கிறீர்களா? Do you think about that some other kingdom going to rise upon? இன்னொரு காலம் இல்லை அருமையானவர்களே. Oh dear beloved, there is no other time for another kingdom. இதுதான் நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க காலம். And this is the time we have to wake from all kind of sleep. சூரியனுக்கு கீழே ஒவ்வொரு மனிதரும் விழித்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் தான் இந்த காலம். And as a man who is under the sun, it is the time where he must awake and to think about. வெகு சீக்கிரத்திலே ஒரு கல், மனிதனுடைய கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வரத்தான் போகிறது. And very shortly, even a stone which cannot be moved by the hand of a man going to roll upon. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, and whether you accept it, whether you don't accept it, சீக்கிரத்திலே
மனிதருடைய கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இந்த பூமியின் ராஜ்யத்தின் மேல் வந்து போதத்தான் போகிறது. And very shortly we cannot be carried out and moved by the hand of a man going to dash again all the present government. இந்த மனித ராஜ்யங்கள் அனைத்தும் நொறுங்குண்டு போக போகிறது. All the kingdom of man going to be crumbled and shattered. அசைவில்லாத ராஜ்யத்தை தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். And the Lord God is preparing a immovable kingdom for everyone. அந்த ராஜ்யத்துக்கு நேராக இந்த கடைசி நாட்களில் நம்முடைய முகங்களை நம்முடைய மனதை திருப்புவோமாக. Let us even turn our faith, our mind, even to that immovable kingdom. அருமையான இயேசு முதலாவது இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய மதுரமான வாயை திறந்து மதுரமான வார்த்தைகளை பொழிந்தார். Even Jesus Christ, who came upon the earth, as he opened his sweet mouth and spoke the sweet words. அவர் தன்னுடைய வாயை திறந்து முதலாவது சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. When he opened his mouth, what he uttered, and you repent, for the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள், அசைவில்லாத ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. And repent, for the immovable kingdom is at hand. அசையக்கூடிய ராஜ்யத்தில் ஜீவிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள், அசைவில்லாத ஒரு ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. As you are found to be a movable kingdom, you have to repent, there is a immovable kingdom. மனம் திரும்புதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Or repent mean, what is the meaning? தவறான ஒன்றிலிருந்து சரியில்லாத ஒன்றிலிருந்து சரியான ஒன்றுக்கு மனிதன் தன்னுடைய மனதை திருப்பி அதை ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். Repent is, as he is seen in the improper thing and correcting himself and changing himself, is called the repentance. சரியில்லாத ஒன்று என்று அது விளங்கும் போது அதை விட்டுவிட்டு சரியான ஒன்றுக்கு நேராக தன்னுடைய மனதை திருப்பி மனதில் அதை பற்றி கொள்ளுகிறதற்கு பேரு தான் மனம் திரும்புதல். Whatever seems to be improper and leaving those things and able to cling by his mind and heart, and that is called the repentance. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அல்லது அசைவில்லாத ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் அன்றைக்கு மனிதர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். Even in those days God was saying, repent, for the kingdom of heaven is at hand. இப்போது எங்கு உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இது கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. Even today it has been given like a commandment to whosoever live upon the earth. ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். And every man must repent. இது ஆண்டவருடைய அன்பின் கட்டளை. It is something, a commandment of love. நீ நம்பி இருக்கிற அந்த மனித ராஜ்யங்கள் அழிந்து போகும். Whatever you have trusted, these the kingdom of man will be destroyed. நீ இருக்கிறதான உன்னுடைய இந்த பலமான சரீரம், உன்னுடைய பார்வையில் பலமாய் காணப்படுகிற இந்த சரீரம் மாறி போகும். Even what do you think about the strong body in our eyes, what are you going to change? அசையாத ஒன்றை, அழியாத ஒன்றை, என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஒன்றை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உன்னுடைய மனதை திருப்ப சொல்லுகிறார். Even the Lord God says to change your mind, to repent, whichever seems to be not destroyed, whichever going to stand ever and ever. உன்னுடைய பாவ ஜீவியத்தை விட்டு உன்னுடைய மனதை திருப்பு. And you just turn your mind, your heart from all your sinful life. நான் பாவி என்று ஒத்துக்கொள். You admit that you are a sinner. நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒத்துக்கொள். You admit that you are committing sin. பாவம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள். You admit that sin have made you as a slave. இதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை என்று உன்னுடைய உண்மையான நிலவரத்தை நீ ஒத்துக்கொள். And that you are not able to deliver out of that. You accept your real position before the Lord. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்பி அதற்காக நீ வாஞ்சித்து அதற்கு தன்னை ஒப்புக்கொடு. And you desire for the holy life and you surrender for that wonderful life. அடிப்படையில் எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த பலத்தால் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை இந்த சரீரத்தில் அவனால் செய்யவே முடியாது. Even radically, because of the strength
of a man in no way he can lead a holy life. எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், he may be a great scholar like a wise man. எவ்வளவு பெரியதான பணக்காரர்களாக இருக்கலாம், he may be a wealthy rich man. அடிப்படையில் எந்த மனிதனும் இந்த சரீரத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய முடியவே முடியாது. Even in this radical state man cannot lead a holy life. ஆனால் பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்பலாம். But he can desire to lead a holy life. அதற்கு நேராக தன்னுடைய மனதை அவனுக்கு திருப்ப முடியும். But he can turn his mind toward that thing. இன்றைக்கு நீ உன்னுடைய மனதை திருப்புவாயே ஆனால், in today if you turn your mind to that, இதோ தேவன் உனக்கு கிருபையை கொண்டு வந்திருக்கிறார். Even the Lord has come to give grace. தேவன் உனக்கு கிருபையை கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has brought the grace for you. பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று அருமையான நண்பர்களே உங்களுடைய மனதை திருப்பினால், and to be delivered out of the sinful life, to get that grace, if you turn your mind and heart, சபிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று உன்னுடைய மனதை இன்றைக்கு இதற்கு நேராக திருப்பினால், as you've been delivered out of the state of the curse, to change your mind to the blessing, உம்மை விடுதலையாக்கி அதே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை இந்த பூமியிலே செய்து முடிவிலே அசைவில்லாத ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்தும்படியாக, இதோ தேவன் கிருபையுள்ளவராய் உனக்காக நம்மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். And even to be delivered out of that, and he is also capable to even to make you to read the kingdom which will never be moved. இதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். This is the kingdom of the dear son. யார் இந்த மனித ராஜ்யத்தின் மத்தியிலே, ஒரு பெரிய தேவன் உண்டு, அவர்தான் இந்த ராஜ்யத்துக்கு மேலாக இருந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தால் கழுவுகிறார். And whosoever admit him in the kingdom of men, there is one God. And whosoever admit the sin, and he is able to wash all the sin. இயேசுவின் இரத்தத்துக்கு மகா பெரிய வல்லமை உண்டு. Even the blood of the Lord Jesus Christ is having a great power. எந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியவில்லையோ அந்த பாவங்களை நீ அவரிடத்தில் அறிக்கையிடு. Whatever the sin you are not able to deliver and extricate yourself, you just admit before that God. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். And his blood will cleanse you from all your sin and unrighteousness. தைரியமாக நிச்சயத்தோடு சொல்ல முடியும், என் இயேசு என்னுடைய எல்லா பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறார். Even I could say very boldly, and Jesus Christ has cleansed from all the sin and unrighteousness. இந்த வசனத்துக்கு சாட்சியாக இங்கே எத்தனையோ சாட்சிகள் உண்டு. Even there are many testimony for this word of God. Many testimonies here. இயேசு அவருடைய இரத்தத்தால் என் பாவங்கள் அற என்னை கழுவினார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஆண்டவர், இன்றைக்கும் நான் பாவி, இதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், என்னால் விடுதலை பெற முடியவில்லை, இயேசுவே என்னை விடுவியும் என்று நீ கதறுவாயானால், உன் சத்தத்தை கேட்டு உன்னை விடுவிக்க இன்றைக்கும் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். Even if you admit and if you call upon the Lord, I am a sinner, I am not able to deliver, the Lord is able to hear her cry and able to deliver you. பாவங்களை மட்டுமல்ல, not only your sin. கர்த்தராகிய இயேசு மனிதனுடைய பாவங்களை சுமந்தது போல மனிதனுடைய வியாதிகளையும் அவருடைய சரீரத்திலே அவர் சுமந்திருக்கிறார். As Jesus Christ has borne the sins upon his body, even he has borne all the sicknesses of the human race. அதே போல மனிதனுடைய சாபங்களை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். Even all the curses and Jesus Christ borne upon the cross. எப்படிப்பட்ட சாப வாழ்க்கை நீ செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிப்பாயே ஆனால் உன் சாபங்களை அவர் நீக்கி இன்று முதல் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்க அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். Whatever the curses you are living, and the Lord God able to deliver out of that and able to lead a blessed life. இனி நித்திய அக்கினி உனக்கு கிடையாது.
Hereafter you will never have eternal fire. நித்திய நரகம் உனக்கு கிடையாது. You will never have eternal hell. இயேசுவை நித்திய அழிவிலிருந்து நித்திய நரகத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து உன்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். And even the Lord God is faithful to deliver you from eternal corruption, eternal fire. ஒரே ஒரு சந்தர்ப்பம் இயேசுவுக்கு கொடுத்து பாருங்கள். Only one occasion. You just give room for that Lord Jesus Christ. அநேகர் இதை விளங்கிக் கொள்ளாத நிமித்தம் தான் இயேசு என்றாலே கிறிஸ்தவருடைய தெய்வம் என்று சொல்லிவிடுகிறார். And as many never understand when they hear Jesus immediately say it belong to the Christian, it is a God of Christians. ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு தெய்வ தலைவர் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு தலைவர். As every religion is having a leader, Jesus happened to the leader of the Christian religion. இல்லை நண்பனே. Oh dear friend, it is not like that. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தேவன். But only Jesus Christ is the only God. வேற ஒரு தேவன் இல்லை. And there is none other God than him. அவர்தான் உன் பாவங்களை சுமந்தவர். And he is the God who has borne all the sins of you. அவர்தான் உன் வியாதிகளை சுமந்தவர். And he is the Lord who has borne all your sicknesses. அவர் ஒருவர்தான் உன்னுடைய சாபங்களை சுமந்தவர். And he is the Lord who has borne all your curses. அவர் ஒருவர்தான் நித்திய நரகத்திலிருந்து நித்திய அக்கினியிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய விடுவிக்கக்கூடிய தேவன். And he is the only Lord able to deliver from eternal curses and eternal fire. அதற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். That for that purpose he died on the cross. இந்த சத்தியத்தை விசுவாசித்து கண்களை மூடி அவருக்கு நேராக நம்முடைய கண்களை உயர்த்துவோமாக. And believing the truth, let's lift up our eyes toward that God. இயேசு இன்றைக்கு உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார். Even today Jesus is able to forgive you. உன்னுடைய ஜீவியத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். And he is able to change your life utterly. உனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். And he want to create a new thing in you. உன்னை இரத்தத்தால் கழுவி உனக்குள்ளே தேவனுடைய ஆவியை அனுப்பி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை கொண்டு வரும்படியாக அவர் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். And he want to cleanse you with his blood and giving his spirit, and he want to bring you into the kingdom of the dear son he is working in you. இன்றைக்கு இந்த உலக மனித ராஜ்யங்களின் மத்தியிலே தேவன் தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை ஜனத்துக்குள்ளே அவர் ஸ்தாபித்துக் கொண்டே வருகிறார். Even in the kingdom of men, God is establishing is the kingdom of a dear son in you. கண்களை மூடுவோமா? Let's all close our eyes. நம்முடைய உள்ளங்கால்களை முடக்கி கண்களை மூடி நம்முடைய கண்களை நமக்காக கல்வாரியில் எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவுக்கு நேராக உயர்த்துவோமா? Let's stand on our knees and close our eyes. The Lord God who had did everything, let our eyes look toward that God. கடைசி சில நிமிடங்கள். It's only the last moment. விலையேறப்பட்ட நிமிடங்கள். It's something a precious moment. நம்முடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கக்கூடியதான நேரம். It's a time where you're going to change our life. இருள் நிறைந்தவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிற ஒரு நேரம். It's a time a man who filled with the darkness, where he going to be a changed into the life of light. வியாதியஸ்தன் வியாதிகாரி என்றதான அந்த நிலவரத்தை மாற்றி உன்னை ஆரோக்கியமுள்ளவன் ஆரோக்கியமுள்ளவள் என்று உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். It is a time as you are man of sickness changing the title and you want to give that healing to you. பாவி என்ற நிலவரத்தை மாற்றி ஒரு நீதிமான் என்று உனக்கு ஒரு புதிய நாமம் தரிக்க வேண்டிய நேரம். It's a time changing the title as a sinner and getting the title as a righteous person. நீ அறியாதிருந்த தேவனோடு ஒப்புரவாக வேண்டிய நேரம் இது. It is the time where you have to reconcile with the God whom never you know. பூமிக்குரியவனாக இருந்த உன்னை பரலோகத்துக்குரியவனாக மாறும்படி முதல் அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. It is the time as you are earthly that you had to step into the real thing. இதோ அன்பின் இயேசு உன்னை அழைக்கிறார். Even today that loving Jesus is calling you. கண்களை மூடின வண்ணமாக நம்முடைய விசுவாச கண்ணை திறந்து இயேசு நம்மத்தில் நின்று கொண்டிருக்கிறதை நமக்காக கல்வாரியில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் காணப்படுகிறதை நாம் விசுவாச கண்ணால பார்ப்போமா? Let us close our eyes with your eyes. Let us see the Lord Jesus who had did for us. நாம் வந்திருக்கிற இந்த காலம் இந்த நாம் வந்திருக்கிற இந்த ராஜ்யம் களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த
கடைசி ராஜ்யமாக இருக்கிறது. Even the kingdom what we come lastly, it is something which is mixed with the iron and clay. இந்த பூமியில் இனி ஒரு ராஜ்யம் எழும்ப போகிறது இல்லை. Here after another kingdom going to rise upon the earth. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். And very shortly the Lord Jesus going to establish his kingdom. கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் இதோ புரண்டு வர போகிறது. Now a stone which never be cut by any hand going to roll upon. மனித ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக வேண்டிய நேரம் வந்து விட்டது. It's the time is coming where to bring to end to the kingdom of man. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்காக நீ முதல் ஸ்டெப் எடுத்து வை. And now a dear child of God, you step into the kingdom which is immovable. அந்த ராஜ்யத்தில் உன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும்படியாக உன் இருதயத்தை திறந்து கொடு. It's just to be established in the kingdom. You just keep your heart open before the Lord. Yes, என் பாவங்களை மன்னியும் என்று கதர். You just cry out to the Lord, Lord forgive my sin. நான் உமக்காக ஜீவிக்க விரும்புகிறேன் என்று உன்னை ஒப்புக்கொடு. You commit yourself saying, Lord I will live for you. கர்த்தராகிய இயேசு கிருபை நிறைந்தவராய் உனக்கு உதவி செய்ய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus with all grace in our Jesus working. அன்பின் குமாரன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை திறக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் தன்னுடைய இரத்தத்தோடு நம்மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். With all how he is in our midst to work for you. அசைவில்லாத ராஜ்யம் இதோ உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. Even the immovable kingdom he is waiting for you. நீயும் அந்த ராஜ்யத்திலே ஒரு அங்கத்தினனாக இன்றைக்கு மாறுவாயாக. Even today let you part made as a member of that kingdom. அழிந்து போகிற அந்த உலக ராஜ்யத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்படைப்பாயாக. And be delivered out of all the distracting the kingdom of man. He come into the kingdom of the dear son. அதற்காக இயேசு உன்னை அன்போடு அழைத்து கொண்டே இருக்கிறார். And only for that Jesus is calling with all kindness. Hallelujah, hallelujah. Vandiduva Yesu valle arni anikirare vandiduva Yesu valle arni anikirare vanjigal kirpavare அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெக்கப்படவே இல்லை. நீ அவரை நோக்கி பார்ப்பாயானால் you just if you look upon that God இதுவரைக்கும் வெக்கப்பட்டிருந்த உன்னுடைய முகம் இன்று முதல் பிரகாசிக்கப்படும். Even the face would God is saying going to shine. தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் தலை குனிந்து உன் பாவத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருந்த நீ இன்று முதல் நல்மண சாட்சியோடு தலை நிமிர்ந்து நிற்கும்படி அவர் உன்னை பலப்படுத்துகிறார். As you are stooping down
Now the Lord going to lift up your head and you are able to walk for him. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள். You just look above and get that enlightening. அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார். And he is able to forgive. அவர் உன் யாதியை சுகமாக்குகிறார். He is able to heal our sickness. யாதி கட்டுகள் அறுக்கப்படுகிறது. All the bonds of the sickness being snapped. கர்த்தர் இப்பொழுதே உன்னை விடுவிக்கிறார். Even now the Lord God is delivering you. விடுதலை உணர்வாயாக. Just hear Allah is the deliverer. விடுதலை பெற்றுக்கொள்வாயாக. Now receive the deliverer. அவர் உன்னை விடுவித்ததை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவாயாக. You just praise God for he delivered you. சாப கட்டுகள் இன்றைக்கே உன்னை விட்டு அறுக்கப்படுகிறது. All the bonds of the curse right now are all been snapped away. அநேகருடைய கட்டுகளிலிருந்து அவர்கள் அவிழ்க்கப்பட்டு வெளியே வருகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். And even I could see by the spirit how many are delivered out of all the bonds. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவள் அல்ல. Even the Lord God says, you are not a cursed person. உன் சாபத்தை நான் நீக்கி இருக்கிறேன். And I have really removed all your curses. உன் வியாதியை நான் நீக்கி இருக்கிறேன். And I have even removed all your sins. உன் பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன். Even I have forgiven all your sins. உன் பயத்தை உன்னை விட்டு நீக்கி இருக்கிறேன். Even I have even removed all your fear. நீ அசைவில்லாத ராஜ்யத்துக்கு உரியவன். You all belong to the kingdom which never be moved. நீ அசைவில்லாத ராஜ்யத்துக்கு உரியவள். You are a person who belongs to the kingdom. என்னை மகிமைப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God say you glorify me. உன் வாயை விரிவாய் திறந்து என்னை மகிமைப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். God say open your mouth and glorify me. Hallelujah. Bakaturavalaravai. Shidavalaravai lavaturavalaria. Lavakaturavalaria bausidolara. ஒரு ராஜ்யத்தை கர்த்தாவே கொண்டு போக முடியாத நீ கர்த்தாவே
இந்த நாட்களுக்கு தாவே ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்காக தாவே ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறபடியால் நாங்களே திகிக்கிற ஆண்டவரே, அதற்காக கத்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே யார் யார் கத்தாவே இந்த கூட்டத்திலே பாவிடா இருக்கிறார்களோ மனந்திருப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் கத்தாவே தங்களை தாட்டி தாண்டே பாவை குற்றவாளி என்று உணர்ந்து கத்த சம்பத்திலே மனசாப்பட்ட இதயத்தோடு கண்ணிலோடு என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று கத்தாவே ஆண்டவரே சொன்ன பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையான சந்தோஷத்தையும் வெற்றிப்பையும் பெற்றுக் கொண்டு அசையில்லாத ராஜ்யத்துக்காக ஆண்டவரே நீ தகுதி படுத்தும் ஐயா இயேசுவே நாங்களுமே தெரிக்கிற ஆண்டவரே நீ கத்தாவே பாவத்திற்காகவும் பாவத்திற்காகவும் கத்தாவே வியாதிக்காகவும் சிலுவையிலே மரித்தையே அது கத்தாவே வந்திருக்கிறான் பிள்ளைகள் உண்மை நம்ப உண்மை விசுவாசிக்க உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேலையிலே நீரழுத்த இறக்கம் செய்யும் ஐயா விசுவாசத்தோடு கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறான் உடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து சாவத்திலிருந்து வியாதியிலிருந்து கத்தாவே இந்த தினத்திலே நீ விடுத்தடுந்து யார் யார் சந்தோஷம் பெற்றவர்களாக இழைப்பார்களாக இருக்கிறார்களோ அவளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் ஜெபத்தை கேட்டபடினால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டம் முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொண்டு வந்த எல்லா ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த எல்லா விடுதலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அசைவில்லாத ராஜ்யத்தை ஒன்று கூட அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் மேலான காரியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவருடைய கிருபையும் தாவாய் தேவருடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.